Hi students, last class la vandha namo exercise 5.1 la irukkuri problem paatham. Adhu basic on circle. Andha circle la vandha radius center eppadi kandupidikiradhu, equation of circle rendu type la eppadi kandupidikiradhu abingiradha paatham. Adutha paakkuradhu vandha paathina conic section abingiradhu solrom. Conic section abina conic abinave enna nu theriyadhu. Conic abingiradhu tamil la vandha koombu valaivarai abin solli solrom. Adhaavadhu indha maari shape la irukum. இந்த மாதிரி கூடிய அந்த ரெண்டு கோன் இருக்கு இல்லையா, இந்த கோன் அதுக்கு மேல இன்னொரு கோனை வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே எட்ஜ்ல இருக்கக்கூடிய ரெண்டு கோன் வைக்கிறோம். இப்ப இந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கோனை ஒரு ஸ்லாண்டா இருக்கக்கூடிய ஒரு பிளான் வச்சு கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்லாண்டா இருக்கக்கூடிய பிளான், ஓகேவா? அதாவது பிளான் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஒரு ஏதாவது ஒரு கத்தியே கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கணும். ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு கத்தியை கட் பண்ணும் பொழுது ஒரு பீஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை வச்சு கட் பண்ணும் பொழுது இந்த பீஸை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பீஸில் இதில் எப்படி இருக்கணும், அந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஷேப் இருக்கும் உள்ளுக்குள்ளே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பை தான் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்து பெரபோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அது வந்து ஹைபர்போலா அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இதுதான் கோனிக் செக்ஷன் அப்படிங்கிறது. கோனிக் செக்ஷன் அப்படின்னா அந்த ரெண்டு கோன் இருக்கிற அந்த ரெண்டு கோனை வந்து கமுத்தி வச்சுட்டு, இது அதோட எட்ஜஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கமுத்தி வச்சுட்டு, அதை வந்து ஒரு பிளானை வச்சு நம்ம கட் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இதுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து நம்ம பெறபோலான்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் இதை இப்படி கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கட் பண்ணி இந்த ரெண்டு பீஸை தனியாக வெளியே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குமா. ஸோ இந்த ஷேப்பை வந்து என்ன சொல்லணும்னா எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அதாவது நீள் வட்டம் அப்படின்னு தமிழ் இருக்கும். அதேமாரி தான் இது இப்படி நேராக கட் பண்ணும்பொழுது இங்கே மேலே ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும், கீழே ஒன்று ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஹைபர்போலா. இது அடுத்து நம்ம பற்றி படிக்கக்கூடியது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பேரபோலா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோனிக் செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது, அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். கோனிக் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லைன், ஒரு ஃபிக்ஸ்டு லைன் எடுத்துக்கிறீங்க. அதேமாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த எஃப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரி, இந்த பாயிண்ட் வந்து மாற போகிறதில்ல. இந்த ரெண்டு லைனை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூவிங் பாயிண்ட், இந்த பி அப்படிங்கிறது வந்து மூவிங் பாயிண்ட், இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த எந்த இடத்துல மட்டும் இருக்காது, இது எப்படி வேணாலும் போகும். அங்கே இங்கே இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி 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 இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணணும் சரிங்களா. அதே இந்த பாயிண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்படி வரைஞ்சி இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோ இந்த பாயிண்ட்டும் மாறாது, ஆனால் அந்த பாயிண்ட் மட்டும் மாறும். இது ரெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லைன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சரிங்களா. இந்த பி அப்படிங்கிறது மூவிங் பாயிண்ட், ஓகேவா? ஸோ இப்போ இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா இதோட இந்த ரேஷியோ ஆஃப் எஃபி பை பிஎம், ஸோ இதோட வேல்யூ எஃபி பை பிஎம் இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோ வந்து இ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இ அப்படிங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இது அது என்ன சார் இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு மையத்தொலை தகவல் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. அந்த மதிப்பை வந்து சொல்லுவோம். இந்த பேஸ்ட் ஆன் திஸ் இ வேல்யூ ஸோ வி கேன் ஐடென்டிஃபை த ஷேப் ஆஃப் த கோனிக் செக்ஷன், ஓகேங்களா? இப்போ இந்த இயோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய கோனிக் செக்ஷன் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இ இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரபோலாவை ஃபார்ம் பண்ணும், பேரபோலாவை உருவாக்கும். ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணும். அது இ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஹைபர் போலவை ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. எலிப்ஸ் ஹைபர் போல பற்றி அப்புறமேட் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருந்துச்சுன்னா பெரபோலாவை ஃபார்ம் பண்ணும். இ இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஜீரோவாக இருந்த எலிப்ஸ், இ இஸ் ஒரு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஹைபர் போலா சரிங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. இ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஹைபர் போலா. இது வந்து லெசன்ல இல்லை, ஆனால் ஒன் மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, அதனால தெரிஞ்சுக்கலாம். ரெக்டாங்குலர் ஹைபர் போலா. அண்ட் தென் இயோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒன் மார்க்ல கேட்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இப்போ நம்ம அந்த பெரபோலாவை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா.
பெரபோலா அப்படிங்கிறது எப்ப சார் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பெரபோலா ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த இதை பாருங்க, இந்த ஃபார்மேஷன்ல நம்ம இந்த பிக்சடு பாயிண்ட் பிக்சடு லைனை எடுத்துக்கிறோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் பாயிண்ட் இந்த பிக்சடு பாயிண்ட் எஃப் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே இதோட இதோட ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் என்ன வரும், எஃபிடிஸ் ஈக்குவல் டு பிஎம் அப்படின்னு சொல்லி வரும். இஓட வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா எஃபிடிஸ் ஈக்குவல் டு பிஎம் இருக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒன்னா இருக்கிற மாதிரி வேல்யூஸ் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா இங்க இங்க டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இந்த பிக்சடு பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொன்னா வரைஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து எப்படி வரும்னா இப்படி ஒரு பெரபோலாவை ஃபார்ம் பண்ணுது. எப்போ எப்ப பெரபோலா ஃபார்ம் பண்ணுதுன்னா எஃபிடிஸ் ஈக்குவல் டு பிஎம் ஆக இருக்கும் பொழுது, சரிங்களா. ஸோ இப்ப இந்த இடத்துல இப்படி வரைகிறோம், இப்ப இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இங்க இங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு இது அதிகமா இருக்குது கம்மியா இருக்குது, பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரபோலா தான் ஃபார்ம் பண்ணும். இது வந்து நான் ஒரு வீடியோவா போடுறேன், நீங்க அதை வீடியோவை பாருங்க எப்படி பெரபோலா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பெரபோலா, ஓகேங்களா. ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கிறது கேட்பாங்க, அதனால நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பெரபோலா. பெரபோலா அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, எக்ஸ்டென்சிட்டி வேல்யூ இஸ் ஒன். எக்ஸ்டென்சிட்டியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ இது ரெண்டுமே ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், சரிங்களா. இப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பெரபோலாவோட ஜென்ரலா ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ். Y square is equal to 4AX. இதுல இந்த 4 இந்த A அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா A அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டிக்ஸ். இதை வந்து வெர்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மையமா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த F அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா A, ஓகேவா. சரி, இப்படிதான் அந்த பெரபோலா அப்படிங்கிறது இருக்கும், இந்த மாதிரி விஷேப் இருக்கும். ஓப்பன், இது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் ஓப்பனா இருக்குன்னா ஓப்பன் லெப்ட் வேர்ட், சரி ரைட் வேர்ட், ரைட் வேர்ட் ரைட்ல வந்து ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஆக்சுவலா பெரபோலாவோட ஈக்குவேஷன் அப்படின்னா மொத்தம் நாலு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்னு இது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ், மூணாவது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஏ ஒய், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படிங்கிற நாலு ஈக்குவேஷன் இருக்கு, சரிங்களா. அது ஓப்பனா இருக்கிறத பொறுத்து நாலு ஈக்குவேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லெப்ட் வேர்டு, சரிங்களா. சாரி, இது வந்து ஓப்பன் ரைட் வேர்டு, இது ஓப்பன் லெப்ட் வேர்டு, இது ஓப்பன் அப்வேர்டு, இது ஓப்பன் டவுன்வேர்டு. இது வந்து டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போடுறேன். ஓப்பன் ரைட் லெப்ட் வேர்டுனா இந்த பக்கம் ஓப்பனா இருக்கும், சரிங்களா. அடுத்து அப்வேர்டுனா மேல பக்கம் ஓப்பனா இருக்கும், அதுக்கான ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஏ ஒய். ஓப்பன் டவுன்வேர்டுனா கீழே ஓப்பனா இருக்கும், அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதுல விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒரு பெரபோலாவை பத்தி நம்ம பேசணும்னா போதும், எல்லாத்துலயும் அதே விஷயங்கள் தான் வரும். இந்த ஆக்சிஸ்ல இந்த எந்த இடத்துல பெரபோலாவும் அதோட ஆக்சிஸும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஆரிஜின் அப்படிங்கறதுலயும் அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வெர்டெக்ஸ் சொல்லுவோம், சரிங்களா. இங்க வெர்டெக்ஸ் வந்து 0.0 இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து என்ன சொல்றோம்னா போக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போக்கஸ் அப்படிங்கிறது அங்க வந்து நம்ம பிக்சடு பாயிண்ட்னு சொன்னோம் இல்லைங்களா, கோனிக் செக்ஷன்ல அந்த பிக்சடு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும் போக்கஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதோட பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா 0.0, ஏங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ், சரிங்களா. வெர்டெக்ஸ்ல இருந்து போக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஏ அப்படிங்கிறத சொல்றோம், ஓகே ரைட். அடுத்தது இந்த போக்கஸ் வழியா போகக்கூடிய லைன், சரிங்களா, போக்கஸ் வழியா பெர்பெண்டிகுலரா வரையக்கூடிய லைனுக்கு பேர் என்னன்னா லேட்டஸ் ரேக்டம், என்னது லேட்டஸ் ரேக்டம், சரிங்களா, எல்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லேட்டஸ் ரேக்டம். இந்த லேட்டஸ் ரேக்டத்தோட லென்த் என்னவா இருக்கும்னா 4A இருக்கும், என்னவா இருக்கும் 4A இருக்கும். இப்ப 4A ரெண்டாவா பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் 2A வரும், இந்த பக்கம் 2A வரும், சரிங்களா. இப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன் மார்க் கொஸ்டின், இந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டஸ் ரேக்டம், எண்ட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டஸ் ரேக்டம்னா என்னன்னா இந்த பாயிண்ட், அதாவது லேட்டஸ் ரேக்டர் எல் டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஏ கமா 2A, இது டிஸ்டன்ஸ் 2A தானே. அப்ப இது என்ன வரும்னா ஏ கமா மைனஸ் 2A சொல்லிடலாம், சரிங்களா. இது எக்ஸ் ஆக்சிஸ் போது பாசிட்டிவ், இது கீழே வரும்போது ஒய் நெகட்டிவ்லயா மைனஸ் 2A அப்படிங்கிற மாதிரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட எண்ட் பாயிண்ட், ஓகேவா. இப்ப இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் அந்த அந்த பெர்பெண்டிகுலரா வரையக்கூடிய இந்த லைன் அப்படிங்கிறது தான் பிக்சடு லைன், சரிங்களா. இப்ப இந்த பிக்சடு லைன் நம்ம என்ன சொல்றோம்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சரிங்களா. இது இந்த லைன், இது என்னன்னா இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ஃபோக்கஸ் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இதுவும் ஏவோட டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும், ஓகேவா, சேம் ஈக்குவல் அதே இதுல தான் இருக்கும். இது வந்து லேட்டஸ் ரெக்டம், இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ், ஓகேவா. இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறது இவ்வளவுதான் இந்த படத்துல, ஓகேவா. பரபோலானா எப்படி இருக்கும், பரபோலா நாலு டைப், அதோட ஈக்குவேஷன் என்ன, எது வந்து ஃபோக்கஸ், எது வந்து வெர்டெக்ஸ், எது வந்து லேட்டஸ் ரெக்டம், எது வந்து டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கறத பாத்துருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஆரிஜின்ல இல்ல அப்படின்னா, இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது 0.0 இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி மாறும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சென்டர் வந்து 0.0 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஹெச்கமா கேவை அப்ளை பண்ணுவோம், சரிங்களா. ஸோ எக்ஸுக்கு பதில ஹெச்னும் ஒய்க்கு பதில கேன்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 4a × x மைனஸ் ஹெச் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஈக்குவேஷனும், சரிங்களா. சென்டர் வந்து அதாவது வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது 0.0 இல்லைன்னா அந்த ஹெச்கமா கேவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. ஸோ இதான் தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்ளம் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், ஓகே.